ஆக்சிஸ் பிலிம் ஃபேக்டரி வழங்கும் ஜீவி பிரகாஷ் நடிப்பில் பேச்சுலர் டிசம்பர் 3 முதல் உலகமெங்கும். டெபியூ மூவியே வந்து எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸோட ஒர்க் பண்ணதில் லாட் ஆஃப் லேர்னிங் அண்ட் ஐ ஃபீல் ஐம் ரியலி பிளெஸ் டு ஹாவ் பீன் சோசன் ஃபார் த மூவி. கனி சார் வந்து இந்த படத்தில் வந்து இஸ் பிளேயிங் மை ஃபாதர். ஸோ அவர் வந்து ரியலி ஹீ லிவ்ட் லைக் ஒரு ஃபாதரோட கேரக்டர் அண்ட் எவ்ரிபடி கேன் ரிலேட் டு கனி சார் அஸ் ஒரு அப்பா மாதிரி. ஸோ வித் கனி சார் ஐ ஹேட் த சேம் கனெக்ஷன். ஸோ அக்காவோட இன்புட் என்னவா இருந்தது? சாய்பள்ளி அக்காவோட இன்புட் என்னவா இருந்தது? அக்கா வந்து ரொம்ப கிளியராக சொல்லிட்டா திஸ் இஸ் யோர் மூவி, நான் எதுவுமே இன்டர்ஃபியர் பண்ண மாட்டேன், இட்ஸ் ஆல் ஜஸ்ட் யோர் ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டா. அதனால ஐ மீன் அவங்களோட இன்புட் வந்து இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்லி எதுவுமே சொல்லி கொடுக்கல, பட் அவங்களோட ஹோல் ஜேர்னியில் வந்து நான் பார்த்து பார்த்து கற்றுக்கிட்டு தான். அக்கா வாஸ் வெரி ஹாப்பி, ஸ்ரீ கட்டி பிடிச்சிட்டேன், வெரி ப்ரௌட் ஆஃப் யூ அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட், நிறைய படங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி விகடன் சார் வாழ்த்து தெரியும். தேங்க் யூ. சித்திரை செவ்வானம் செல்வா மாஸ்டருடைய டைரக்டர் டெபியூ. ரொம்ப பூஜா கண்ணன் வந்து ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. அதை விட நம்ம எல்லோரும் பார்க்க வேண்டியது தான் சமுதர்கனி சார். ஒரு அப்பாவை வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் இந்த சொசைட்டிக்கு கண்டிப்பாக தேவைப்படுற ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருக்காங்க. அண்ட் டைரக்டர் விஜய்க்கு வாழ்த்துக்கள். எல்லோரும் பார்க்கணும் இந்த படம். பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த சொசைட்டியில் நடக்கிற எல்லா தவறுகளை பற்றி தெரியும், என்ன விஷயங்கள் சோசியல் மீடியாவில் நம்ம பகிரக்கூடாது, சோசியல் மீடியா எந்தளவு ஒரு பாசிட்டிவான விஷயமோ அந்தளவு நெகட்டிவான விஷயமோ. அது ரொம்ப அருமையாக இந்த ஒரு கதையில் எடுத்து சில்வா மாஸ்டர்களுக்கு ஒரு அருமையான கதையாக கொடுத்துருக்காரு. ரொம்ப பிரமாதமான பெர்ஃபார்மன்ஸஸ் இருக்குது, நல்ல மியூசிக், நல்ல ஒரு கதை. ஒரு அற்புதமான படத்தில் நடித்த ஒரு சந்தோஷம் கிடச்சிது மாநாடு. ஒரு அற்புதமான படம் பார்த்த சந்தோஷம் இந்த சித்திரை சேவானந்த் எனக்கு கிடச்சிது. ரொம்ப உள்ளே பூந்து உருக்கிற மாதிரி ஒரு உலுக்கிடுச்சு இந்த படம் நிஜமாக. பிகாஸ் இட்ஸ் எ ட்ரூ இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி ரொம்ப அருமையாக சினிமடைஸ் பண்ணியிருக்காங்க, ட்ரமடைஸ் பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்தில் அந்த தந்தை பொண்ணு அந்த பாசத்தை உள்ளே பூந்து வெளியில் வரத்துக்குள்ளே டக்குன்னு ஒரு த்ரில்லராக மாதிரி கடைசியில் சோஷியல் மெசேஜ் ஒன்று பியூட்டிஃபுல்லாக கொடுத்து ஒரு மாதிரி நம்மளை உருக்கி வச்சுட்டாங்க. நான் இதை சில்வா மாஸ்டர்கிட்ட எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அந்த படத்தில் எனக்கு ஸ்டண்ட் மாஸ்டராக ஒர்க் பண்ணார் அவர். பட் நான் என்ன சொல்வேன்னா இந்த படத்துலேயும் ஸ்டண்ட்டு தான் பண்ணியிருக்காரு, உணர்ச்சிகளை வச்சு ஸ்டண்ட்டு பண்ணியிருக்காரு. இட்ஸ் டன் அ ஸ்டண்ட் வித் எமோஷன்ஸ். பியூட்டிஃபுல் பிக்சர். இட்ஸ் எ மெசேஜ் ஆல்சோ இருக்குது இந்த படத்தில். இது டைரெக்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருந்தால் கூட பிரமாதமாக தான் போயிருக்கும். பட் இப்போ சொல்கிறேன், சமுத்திரக்கனி அண்ட் டீம் மீண்டும் ஒரு முறை ஓடிடி ஆள போகிறாங்க. ஸ்பெஷல் கங்க்ராட்ஸ் டு 3 பர்சன்ஸ் இதில் பர்ஃபார்மன்ஸ் வைஸ். சமுத்திரக்கனி அப்படியே ரோலை வாழ்ந்திருக்கார் அவர். அண்ட் அவருடைய பொண்ணாக நடித்த புது ஆர்டிஸ்ட்னு சொல்கிறாங்க. ஸோ நேச்சுரல், ஸோ நேச்சுரல், அமேசிங் நேச்சுரல். அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு தட் லேடி ஹூ டிட் த ரோல் ஆஃப் இன்ஸ்பெக்டர். இமோஷனல் ஹார்ட் ஹிட்டிங் கண்டென்ட் நான் எதிர்பார்க்கவில்லை. அண்ட் ஆக்சுவலி ட்ரெய்லர்லாம் எதுவுமே பார்க்காம ஒரு பிளாங்க் மைண்டோடு வந்தேன். பட் ரொம்ப இமோஷனலாக, ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக வந்து இந்த படம் முடிஞ்சது. அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு மாஸ்டர். இந்த மாதிரி ஒரு மெசேஜ், அழகான மெசேஜ் வந்து இந்த படம் மூலியமாக வந்து கன்வே பண்ணியிருக்காரு. எதிர்பார்க்கவே இல்லை மாஸ்டர் இவ்வளோ இமோஷனலாக ஒரு படம் எடுப்பார் அப்படின்னு. இதெல்லாம் சன் மாஸ்டர் ஒரு ஆக்ஷன் படம் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ கனின்னா எல்லாருமே ரொம்ப நல்ல. இந்த சில்வா மாஸ்டர் வந்து வெளிலேருந்து பார்க்கும்போது ஸ்டண்ட் மாஸ்டர், இப்போ கூட மாநாடுல பார்க்கும்போது என்ன இந்த அளவு இவ்வளோ பெரிய கொடூரமான வில்லனாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வெளிலேருந்து தெரியும். பட் ஆனால் அவர் நிறைய படிப்பார், பயங்கர நிறைய இறக்க குணம் ஜாஸ்தி, அண்ட் நல்ல மனுஷன். அது இந்த படத்தில் அவர் முதல் படம் டைரக்ட் பண்ணுறாரு ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் அப்படின்னோடனே. பயங்கர ஆக்ஷன் இல்லைனா ஏதாவது பயங்கர கொடூரமான ஏதாவது வில்லனெல்லாம் வச்சு பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் சொசைட்டியில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிற ஒரு விஷயத்தை இந்த படத்தில் எடுத்திருக்காரு. நான் இப்போ தான் பார்த்துட்டு வரேன். எனக்கு 2 பசங்க இருக்கான்றதுனால எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ஹெவியாக இருந்தது இந்த படம். ஏன்னா இது வந்து நம்ம எல்லோரும் நம்ம பிள்ளைகளுக்கு இந்த படத்தை வந்து காட்ட வேண்டியிருக்கு.
நிச்சயமாக நீங்கள் இதை பார்க்காத அப்படின்னு சொன்னால் கூட அவங்க பார்ப்பாங்க. ஆனால் அப்படி ஒரு முக்கியமான சிக்கலை தான் அது பேசுது. ஹாய்னா ஸ்மிருதி வெங்கட், படம் சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப லைக் ரொம்ப ஃபீல் பண்ண வச்சிட்டாரு சிவா மாஸ்டர். ஸ்டண்ட்ல தான் நல்லா கலக்கியிருக்காரு. ஸோ அதே மாதிரி டேரக்ஷனையும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்சிஸ் ஃபிலிம் ஃபேக்டரி ஜி டெல்லி பாபு வழங்கும் ஜிவி பிரகாஷ் நடிப்பில் பேச்சுலர் டிசம்பர் 3 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.